புயல் வந்த உடனே ராஜ்நாத் சிங்கை பிரதமர் அனுப்பி வச்சார். 450 கோடி ரூபாயை உடனே அவர் கையில் கொடுத்துட்டு போனார். புயல் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 450 கோடி ரூபாயை கையில் கொடுத்தாங்க. ஏற்கனவே ஒரு 4000 கோடியாக ஆட்டையை போட்டாங்க முதலமைச்சர். முதலமைச்சர் இங்கே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்காது. புயல் வந்தபோது எங்கே இருந்தார்? டெல்லிக்கு போயிட்டார். அவரே இங்கே இல்லையே, புயலை பார்க்குறதுக்கு அவர் இல்லை. புயல் வந்த உடனே நரேந்திர மோடி தான் வரணும்னு அவசியம் இல்லை. நரேந்திர மோடியினுடைய அமைச்சர் அனுப்பி வச்சார், கையில் பணத்தோடு அனுப்பி வச்சார். இதுவரைக்கும் பணத்துக்கு கணக்கு சொல்லலை முதலமைச்சர். அந்த 4000 கோடி ரூபாயில் 98% செலவாயிடுச்சு அப்படின்ட்டு கே.என். நேரு சொன்னார், சேகர்பாபு சொன்னார், 98% செலவாயிடுச்சுன்னாரு. இங்கே வந்து பார்த்தா எங்கேயுமே தண்ணி இறங்க இல்லை, எல்லாம் வந்து தெப்பக்குளமாக கிடந்தது. அது சென்னை மாநகரம் முழுமையும் வெளியில் வர முடியலை. மக்கள் வந்து ஒரு மாதம் அவசப்பட்டாங்க. எப்பா 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, எங்கே செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டவுடனே அதே கே.என். நேரு சொன்னார், இல்லைங்க, ஒரு 42% தான் வேலை முடிஞ்சிருக்கு, மீதி காசு இருக்குது அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், 98 முடிஞ்சிடுச்சுன்னு முதல்ல சொன்னீங்க, அப்புறமா 42ங்கிறீங்க, ரெண்டுக்கும் இடையில 2000 கோடி இருக்குது. 2000 கோடியை நீங்கள் சுருட்டுனீங்க, வேலை நடக்கலைன்னு கேட்ட உடனே காசு கையில் இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த கணக்கு கொடுக்கணும். மத்திய அரசு கணக்கு கேட்குது, மக்கள் கணக்கு கேட்குறாங்க. 4000 கோடிக்கு என்ன கணக்கு? அதுக்கு முன்னாடி 2016 புயல் வந்துடுச்சு, மழை வந்துடுச்சு, தேக்கம் வந்துடுச்சு 2016. அதை சரி பண்ணுறதுக்கு இனிமேலும் மழை வந்தால் வெள்ள அபாயம் வந்தால் மக்களை காப்பாற்றுறதுக்காகன்னு சொல்லி 4397 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு. அதுக்கு என்ன செஞ்சீங்க? ஒரு அறிக்கை கொடுங்க. இந்த 4000 கோடியில் என்ன பண்ணிங்க கொடுங்க. எல்லாம் பாக்கெட்டில் போடுறீங்க நீங்கள். நான் மு.க. ஸ்டாலினை கேட்குறேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க? பிரதமர் வரலன்னா பிரதமருடைய அமைச்சர் வந்தார்ல, வந்து பணம் கொடுத்தார்ல, பணத்துக்கு கணக்கு என்ன? ஒன்றும் வேண்டாம். 6000 ரூபாயை மத்திய அரசு கொடுத்த ரூபாயில் ஒரு 6000 ரூபாயை வெள்ள நிவாரண தொகைன்னு கொடுத்தீங்க. நாங்கள் சொன்னோம் அதை வந்து வங்கி கணக்கில் போட சொன்னோம். எல்லாருக்கும் வங்கி கணக்கு இருக்குல்ல, நீங்கள் ஏன் வங்கி கணக்கில் போடலை? எத்தனை பேருக்கு 6000 ரூபா கொடுத்தீங்க சொல்லுங்கள். முதலமைச்சர் சொல்லட்டும், எத்தனை பேருக்கு 6000 ரூபா கொடுத்தீங்க? அது சொல்லவே இல்லையே. மத்திய அரசு கொடுத்த ரூபாயில் தான் 6000 ரூபா கொடுத்தீங்க. எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க சொல்லுங்கள். ரேஷன் கடையில் 350 பேர் இருக்கும், 150 பேர் தான் அரிசி வாங்குவான், மீதி 200 அம்பேல் பொய் கணக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பேர் இருக்கும் ஆள் இருக்க மாட்டான், வெளியூரில் இருப்பான். நீங்கள் என்ன ரேஷன் கடை மூலமாக 6000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு ஐதரைகள் காலத்திலேயே இருக்கீங்க. டிஜிட்டல் இந்தியாவில் இது காய்கறி வாங்குறப்போ கூட இப்படி கொண்டு காட்டுறான் செல்ஃபோனை, அக்கௌண்ட்டில் போகுது. யார்கிட்ட அக்கௌண்ட் இல்லை? அக்கௌண்ட்டில் போடுன்னா ஏன் போடலை? அது ஒரு திருட்டு எண்ணம் தானே. முதலமைச்சரை தான் கேட்குறோம், நீங்கள் ஏன் அக்கௌண்ட்டில் போடலை? அதனுடைய கணக்கு என்ன? மத்திய அரசு 900 கோடி ரூபாயை கொடுத்ததே, அதனுடைய கணக்கு என்ன? 4000 கோடியினுடைய கணக்கு என்ன? கணக்கை கொடுங்க. பிரதமர் வெள்ள நிவாரணத்தை பார்வையிடுவதற்காக குழுவை அனுப்பினார், அமைச்சர்களை அனுப்பினார், பணம் கொடுத்து அனுப்பினார். அந்த பணத்தை திமுக சரியாக செலவு செய்யலை, அதில் தப்பு நடந்திருக்கு, இதுதான் குற்றச்சாட்டு. அதுக்கு தான் முதலமைச்சர் பதில் சொல்லணும்.